ஓபன் சவாலஸ் ஓபன் வெயிட் ஓபன் சவாலஸ் நம்ம பாட்டி ஆமா வினேஷ் அதாவது ஒரு கிச்சன் செட்லயே வந்து இப்போ உங்களுக்கு என்ன ரேட் சொன்னது 80 நினைக்கிறேன் 80 ரூபா சொன்னேன் ஆன்லைன்ல பாத்தீங்களா 299 இந்த நாட்டி நில ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை ஜெய்ஹிந்த்பூர் வந்திருக்கோம் இங்கே பார்த்தோம்னா நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்துட்டு இலாகி மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடர்ஸ்ங்க இவங்க என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அயனை யூஸ் பண்ணி ஆத்தென்டிக் மெத்தடில் நம்ம ஹோமுக்கும் ஹோட்டலுக்கும் தேவையான கிச்சன் வேர்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு வராங்க ஸோ அதை பற்றி தான் இங்கே கவர் பண்ண வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க மேக் பண்ணுறாங்க என்னென்னலாம் இருக்குது என்ன ப்ரைஸ் வித்தியாசத்தில் இருக்குது சொல்லி நிறையா விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் என் பேர் வந்து ஆக்சுவலி தசை ரிசன் ஓகே நான் ஃபஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம் இது ஒரு 8 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் மேனுஃபேக்சரிங் எட்டு பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சரி இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிஸ் போச்சு நான் சிக்கன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க பட் அது எல்லாமே அட்வைசபிள் என்னன்னு அதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனால நாங்கள் என்ன சூஸ் பண்ணணும் சரி இது பழைய காலத்தில் இந்த இது மாதிரி இரும்பு வச்சு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அதை வச்சு நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பணியாரமோ இந்த தோசை தவ்வா அப்புறம் ஃப்ரை பேன் பண்ணுறது ரைஸ் கடாய் எல்லாமே தாளிப்பு கரண்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார் இல்லை சார் ஆத்தனிக் மெத்தட்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆத்தனிக் மெத்தட்லாம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்கிறீங்களா ஸோ ஆத்தனிக் மெத்தட் வேறு ஒன்றும் இல்லை சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்சிக்கலாம் வந்து ஒரு கெமிக்கல் ஒரு லேயர் மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க அதை வச்சு அது என்ன ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி இது பண்ணுது இது வந்து அப்படி இல்லை பியூர் இரும்பு இம்போர்ட்டட் ஐட்டம் இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் ஷீட்டில் பண்ணுறது இதில் வந்து அப்படியே ஷீட் வாங்கி இதில் ஒன்றுமே பண்ணுறதில்ல அப்படியே நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் கையில் அடிக்காமல் ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலயமா பண்ணி அப்படியே நீங்கள் இது வந்து போய் வீட்டில் போயிட்டு வெறும் நம்ம அரிசி கலையிற பார்த்தீங்களா தண்ணி அதில் வந்து அப்படியே ஒரு நாளைக்கு தண்ணியை ஊற வச்சுட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவு சீசன் பண்ணாலே போதும் அந்தளவு சீசன் பண்ணாலே போதும் அதான் ப்ளஸ் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது காலங்காலமாக கிடக்கும் நீங்கள் உங்கள் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா சரி உங்கள் பேர் வர இது பேர் சொல்கிறோமா அந்த மாதிரி இருக்கும் சரிங்க எது மெட்டீரியலுக்கு எது ஸ்பெசிஃபிக் நேம் எதுவும் இருக்கா இந்த ஸ்டீல் சொன்னீங்க இல்லையா ஆமாம் என்ன மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இது வந்து எச்ஆர்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் என்னெல்லாம் மேக் பண்ணுறீங்க ஒரு சின்ன ஐட்டத்துலேருந்து பெரிய ஐட்டம் வரிசை அப்படி அப்படி ஒன்றா சொல்லுவோம் சிறு சிறுந்து பார்த்தீங்கன்னா சிறந்தா இருக்கு பாருங்க இது வந்து தாளிப்பு கரண்டி இந்தியில் வந்து வக்காரியான்னு சொல்லி சொல்லுவாங்க எண்ணெய் கரண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா புளி ஆம்லெட் போட்டுக்கலாம் ஆஃபாயில் போட்டுக்கலாம் சப்போஸ் கெஸ்ட் வராங்கன்னா வெறும் இமிடியேட்டாக தக்காளி சட்டி மூணு ஒரு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணி என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு வரீங்க இது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் மேலே வரும் பட் வந்து நாங்கள் வந்து ஒன்லி 80 ரூபீஸ் தான் இது பார்த்தோம் 80 ரூபீஸ் ஒன்லி 80 ரூபீஸ் தான் இதே ஹோல்சேல் பண்ணும்போது இன்னும் குறையும் இது ஹோல்சேல் வாங்கினா இன்னும் உங்களுக்கு ரேட்டு குறையும் இது வந்து ரெண்டு டைப் போடுறோம் இந்த டைப்பு ஒன்று கப்பு மாதிரி ஒன்று போடுறோம் இது அகலமாக ஒரு கிண்ணம் மாதிரி போடுறோம் ஓகே இது ரெண்டு டைப்பு இதிலே இது சின்ன சைஸோட ரேட்டு இதிலே சைஸ் பெரிய சைஸ்னால் அதுக்கும் தனி ரேட் இருக்குது இதான் பார்த்தீங்களா இது ஒரு சைஸ் போடுறோம் இது ஒரு சைஸு இதிலே பெரிய டபி இருக்குது அது மாதிரி ஒவ்வொன்றிலே வந்து 4-5 சைஸ் இருக்குது வேரியன்ட் சைஸ் இருக்குது இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் இதெல்லாம் 150 ரூபீஸ் வரும் 150 தான் வரும் அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்லெட் டப்பின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு இந்த மாதிரி நிறைய எண்ணெய் போட்டு போகணும் நீ 2 லிட்டர் இது அப்படி இல்லை வெறும் ஜஸ்ட் ஒரு 100 ml எண்ணெய் போட்டிங்கன்னாலும் சரி இதுலேருந்து ஃபிஷ் ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரெட் ஆம்லெட் பண்ணிக்கலாம் ஊத்தாப்பம் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன இந்த பர்கர்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்களே அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எல்லாம் யூஸ் ஆகும் எண்ணெய் இது வந்து இண்டக்ஷன் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் ப்ளஸ் இண்டக்ஷன் அடுப்புலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அட்வான்டேஜ் இது எல்லாமே கொஞ்சம் கனமாகவே இருக்கு ஆமாம் குவாலிட்டியாக இருக்கும்ல லைஃப் லாங்காக இருக்கும் அதனால கனமாக போடுறோம் கனமாக போட்டால் என்ன ஒன்றும் சரி ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி லைஃப் லாங்காக இருந்து யூஸ் ஆகும் இது என்ன ப்ரைஸு 150 ரூபா ஜஸ்ட் 150 ரூபீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி குழந்தைகள் வந்து நார்மலாக வந்து ரவா தோசை நெய் தோசை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ராக்கெட் தோசை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ஆரிய பவனுக்கோ இல்லை ஒரு சரவண பவனுக்கோ போகணும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் இது வந்து அகலமாக 12 இன்ச் அகலத்தில் போகிறோம் அப்போ வீட்டிலே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சரி அழகாக அடிப்பிடிக்காமல் இண்டக்ஷன் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மெட்டீரியல் போட்டு தான் அந்த தோசையோட இது தோசை இது வரும் இது வந்து திக்காக போடுறதுனால என்ன சார் அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக ரவா தோசை ராக்கெட் தோசை நீங்கள் டிசைனாக போட்டு ஒரு லைனாக ஒரு ரவுண்டு ஊற்றி நீங்களே செஃப் ஆகிடலாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சரி குழந்தை கிறிஸ்பியாக மொறுமொறும் சாப்பிடும் இது ரேட் எதுவும் ஜாஸ்தியாக சொல்லுவீங்களா அதை 200 ரூபீஸ் சொல்லுவோம் இல்லை சார் ஜாஸ்தி சொல்லுவோம் இல்லை 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 எங்களுக்கு இதான் 200 ரூபீஸ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் செய்கிறதுக்கு தேவையான மெயின் கடாயி இது இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ இதுவுமே ஸ்டீல் தான் அதாவது அயன் இல்லை இல்லை அயன் தான் அந்த ஷீட் வேறு இது இந்த ஐட்டம் வேணும் இரும்பு தான்
இது வந்து சிஆர்னு சொல்லுவோம், கோல்ட் ரோடு. எல்லாமே உங்கள் மெட்டீரியல் எல்லாமே கனமாக இருக்கு. இப்போ ஆமாம், கனமாக இருந்தானே லைஃப் லாங்காக இருக்கும். என்ன சைஸு இது? இதுதான் லாஸ்ட் சைஸா இல்லை இதுக்கப்புறம் எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, நம்ம 10 இன்ச்லேருந்து 18 இன்ச் வரை இருக்குது. நம்ம வீட்டில் நம்மளே வீட்டிலே தயார் பண்ணலாம். சரி, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்னா 10 இன்ச் 12 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலுக்கு அந்த மாதிரி வரலாம். சரி, இப்போ 15-16 இன்ச் போகும். பெரிய லார்ஜ் ஏதாவது ஒரு சில காம்போ ஆஃபர் பெரிய ஹோட்டல்லாம் பண்ணிங்கன்னா, சார் பார்ட்டி வேறு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து 18 பெரிய இன்ச். பெரிய கடை என்ன சைஸ்? இது வந்து 16. அதுதான் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் மூவிங் போகும். அதாவது கடையில் மெயினாக அதை தான் யூஸ் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது இதுக்குள்ளே கரண்டி. என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு வரீங்க? இது பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு, இது 150 ருபீஸ். செட்டு 400 ரூபாய் தான் கொடுக்கும். 400. இது உங்கள் காம்படேட்டர்லாம் கம்மியாக கொடுக்குறாங்களா? காம்படேட்டரா? ஆன்லைனில் உங்களுக்கு ரேட்டு நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா. பார்த்தீங்களா, அவங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 60-ஆ? ஆஃப்டர் டிஸ்கவுண்டே 860 ரூபா அவங்க தராங்க. போறாங்க. அதாவது 10 கை மாறி போமோ அந்த மாதிரி தான் வரும். அதாவது நீங்க டைரக்டா என்கிட்ட வாங்குறதுக்கும் என்கிட்ட ஒரு 10 பேர் வாங்கி போறதுக்கும் இப்படி டிஃபரெண்ட் இருக்குல்ல? அது நான் உங்கள்கிட்ட வந்துடலான்றீங்க. ஆமாம், அப்போ வாங்கி நான் முதல் தருகிறா இருந்து வாங்கி கைமாற்றல எனக்கு லாபம் தானே? பிறகு நல்ல லாபங்க, ரொம்ப பேர் அதானங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி 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 சரி, இதுக்கே நீங்க ஆச்சரியப்படுறீங்க. இன்னொரு ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு சொன்னீங்களா, தாலிப்பு கண்டி. ஆமாம், இது உங்களுடைய ப்ரைஸ் என்ன சொன்னேன்? அவருக்கு 80 நினைக்கிறேன், 80 ரூபா சொன்னேன். இதுவும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, சரி இது எப்படி பண்ணுவோம், ஆன்லைனில் பார்த்தீங்களா 299, 300 ரூபா போட்டிருக்கு. 300 ரூபா போட்டிருக்கு. 300 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. பெரிய டிஸ்கவுண்ட்ல நீங்களே பாருங்க என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்கா? இதுவும் அதுவும் ஒரே மெட்டீரியலாக இருந்தோம்னு சொல்லி இல்லை, அப்படி ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஒரே ப்ராடக்ட் சாம்பிளுக்கு ஜஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, எவ்வளோ நீங்கள் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 ரூபா போட்டு ஒரு ஆர்டர் பண்ணி எடுத்துருவாங்க. சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் இடம் போட்டு பாருங்கள். என் ப்ராடக்ட்டு எல்லாமே ஏன் தான், என் வெயிட்டுக்கும் அதோட வெயிட்டும் இந்த வெயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். இது பார்த்தீங்கன்னா பத்ரி தவான்னு சொல்லி, சரி இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சரி ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வீட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, ஒரு 4 ஆம்லேட் போட்டுக்கணும், 4 ஊத்தாப்பம் போட்டுக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு நேம் தோசை போடுவோம்ல, இந்த ஏபிசி இது நேம் தோசை அந்த மாதிரிலாம் போட்டால் குழந்தைங்க லைட்டாக, அதாவது சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்களும் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி போடுவோம், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எல்லாமே யூஸ் ஆகும். ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன ப்ரைஸ் பிரதர் வருது? இது வந்து என்னோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 400 ருபீஸ். சரி, இதே ஆன்லைன் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 1900 ரூபா போடுறோம். 1900 ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்களேன், உங்கள்கிட்ட 4-5 எக்ஸாம்பிள் போட்டேன்ல, பத்திரி தவான் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைனில் 1900 ரூபா மினிமம். ஸோ மக்களே, ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது பொருளை வாங்கி ரீட்டைலில் அது ரீசேலர் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கடைகள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க சொல்கிற லாபத்தில் வெறும் 10% வச்சா கூட உங்களுக்கு லாபம் தான். இவர் 400 ரூபா சொல்கிறாரு, நீங்கள் 500-600 ரூபா சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்துட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க, இந்த மெட்டீரியலுக்கு இந்த காஸ்ட் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு இது குவாலிட்டியாகவும் இருக்குது, ரீசனபிளாகவும் இருக்குது. அதே மாதிரி பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா சரி, சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டை பாருங்கள், லைட்டாக இருக்கும். ஓகே, இதை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டாக ஹெவியாக இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்த சைஸ், இதுக்கு அடுத்த சைஸ், இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து உங்களுக்கு 200 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ சீசனிங் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே சிலர் தான், தனித்தனி அதுமே ஒரே மாதிரி ஒரே டைப்பில் தான் சீசனிங் பண்ண போகிறோம். இது 150 ருபீஸ் வரும். இதே மாதிரி தோசை தவாலையும் பார்த்து சரி, இது பெரிய தவாக இருக்குது, இதுக்கு சின்ன சைஸில் ஒரு 3 இன்ச் இருக்குது, 10 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த டபி இருக்குல்ல, சின்ன டபி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வேரியேஷன் இருக்குது, 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, 12 இன்ச் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரும்பு இந்த இருக்குல்ல, இதுதான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சரி எல்லாருமே யூஸ் பண்ணது இந்த மாதிரி காது தான், இதுதான் ஓல்டு மாடல் காது. ஓகே, இதான் இரும்பு காது, இதுதான் யூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதிலே வந்து லேட்டஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணி தான் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹேண்டில் போட்டோம், ஒரு மர ஹேண்டில் போட்டோம், போட்டு இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு துருவும் பிடிக்காது. நீங்கள் வந்து இது பண்ணோன்னா நீங்கள் தண்ணி எதுவுமே வட்டாது, உங்களுக்கு வேலை முடிஞ்சோன்னா அப்படியே வேலை முடிஞ்சோம் அப்படியே வைக்கிறதுக்கு போனால் இது இடம் ஆக்குப்பை பண்ணுவோம்னா ஒரு ஹேங்கு ஒரு இதில் போட்டு ஹேங் பண்ணிக்கலாம்.
ஓகே அதே மாதிரி இஷ்யூ பண்ணி தரேன் என்ன கஸ்டமர்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சரி இதுலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி வச்சு கேட்பாங்க ஓகே அவங்க ஃப்ரெண்ட்லேஸ் நான் அதுவும் பண்ணித்தரேன் ஒரு சில இது வேணாமா ரெண்டும் வேணாம் ரெண்டுமே வந்து எங்களுக்கு இந்த கைப்பிடி கடாய் மாதிரி இருக்குது அதுவும் பண்ணித்தரோம் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவங்களுக்கு எந்த சைஸில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி மாடலில் வச்சு உங்களுக்கு இந்த கைப்பிடினாலும் சரி அந்த கைப்பிடி அவங்க வச்சு பண்ணி கொடுத்தோம் டெலிவரிஸ்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க டெலிவரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி இங்கே வந்து பாட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க எதாவது அட்ரஸ் கொடுத்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்சல் சர்வீஸோ இல்லைன்னா லோக்கல் லாரி சர்வீஸ் அந்த மாதிரி நம்ம போட்டு அனுப்பிச்சுட்டு வரணும் எந்தெந்த ஸ்டேட்டில் அது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா த்ரூட் தமிழ்நாடு பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் ஆனால் அது போக நான் இங்கிட்ட ஹோல்சேலர் வாங்கிட்டவங்க அவங்க நிறையா பண்ணிட்டு கேரளா அவங்களும் அது தனியாக அது நிறையா வாங்கி எங்கிட்ட வந்து மதுரை ஹோல்சேலர் வாங்கிட்டு அவங்க வந்து கேரளா கர்நாடகா அதில் அவங்க தனியாக அனுப்பிச்சிட்ருக்காங்க சரி 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 இப்போ நம்ம சேனல்லேருந்து வராங்களே ஸோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக அடிஷனலாக வந்து 10-15% உங்களுக்கு அடிஷனலாகவே நான் பண்ணி தரேன் உங்களுக்கு அது அந்த சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க அது பண்ணலாம் ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் இது வந்து உங்கள் சேனலுக்காக தான் ஒரு ஆடு நீங்கள் வந்து எடுக்க வரீங்க உங்களுக்காண்டி நான் பண்ணி தரேன் கண்டிப்பாக வர கஸ்டமருக்கு வந்து 10-15% ரீட்டெயிலும் சரி ஹோல்சேலுக்கும் நான் அந்த டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மெயின் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த மாதிரி வீடியோவில் தேடி தேடி வந்துகிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களாம் ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் பேசும்போது தான் அவங்களோட பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன லாபம் வரும்னு சொல்லி நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க வீடியோலாம் நிறைய எங்களால் சொல்ல முடியாது ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அதை ஒத்து வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட டைப் பண்ணி அடுத்த கட்டத்தை நகர்த்துங்க ஸோ தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஐட்டம் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஓகே நான் எடுத்து காமிக்கிறேன் அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி ஆமாம் மினியஸ் அதாவது ஒரு கிச்சன் செட்லேயே வந்து ஜஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு 13 ஐட்டம் இருக்குது அடுப்பு பார்த்தீங்களா பியூர் சின்ன ஒரிஜினல் அடுப்பு மாதிரியே இருக்கா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஷோகேஸ்லேயே வச்சுக்கலாம் அதாவது சொல்லுவாங்களே 2000 90 kids 80 kids இது மாதிரி வந்து இது 80 kids 90 kidsலாம் வந்து மண்பாண்டத்தில் விளாண்டுருப்பாங்க பட் பியூர் இரும்பில் எதுவுமே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்களே செஞ்சுருக்கோம் இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்கோம் என்னென்னா நம்ம வருங்கால சந்தியர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா சரி அருவாமண்ணே என்ன ஒரிஜினலாக 60 cc ஆமாங்க நீங்கள் அப்படியே அறுக்கலாம் யூஸ் பண்ணலாம் சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா சரி இங்கே பாருங்கள் சிக்கனு சிக்கனுக்கு சின்ன சின்ன ஃபுல்லாக பீஸாக இப்போ அடுப்புங்க சின்ன சிக்கன் பீஸாக வச்சு எண்ணெய் போட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்து கேண்டில் இருக்குல்ல சின்ன கேண்டிலில் வச்சுட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலில் போட்டு நீங்கள் சிக்கனே ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவு எல்லாமே இரும்புல மேக் பண்ணியிருக்காங்க பணியார் நீங்கள் கேட்டீங்களா பணியார் சிறுசு பெருசாக அதோட பார்த்தீங்கன்னா பேபி பணியாரம் இது பேர் வந்து பேபி பணியார் சட்டி இது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அந்த பணியார் எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் ஈருளிமாங்கல்ல அது வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அதாவது ஒரு கிச்சன் செட்டில் என்னென்ன இருக்குமோ அது வந்து பேபி அதுக்கு பேர் பேபிக்கு கிச்சன் செட்டு ஓகே எது வந்துருக்கோம் நாங்கள் மினியேச்சர்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது சமையல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் ஸோ அதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இவங்க இரும்பில் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ டியூரபிலிட்டி நிறையா இருக்கும் ஸோ இதை பற்றி ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் சார் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா சார் 1500 ஆன்லைனில் ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணுங்க நாங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி 700 rupees தரோம் 700 rupees பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி ஆனால் ஒர்த்து பிரதர் எல்லாம் இரும்பில் பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அயன் மெட்டீரியல்ஸு டியூரபிலிட்டி அகைன் சொல்கிறேன் இது ரொம்ப நாள் வரும் ஒர்த்தாக இருக்குது கொஞ்சம் பெரிய மெட்டீரியலாகவும் இருக்குது ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் உண்மையிலே குக் பண்ணலாம் அதை வச்சு ஸோ அந்தளவுக்கு மேக் பண்ணிட்டாங்க ஸோ என்ன கேஸ் அடுப்பு தான் மிச்சம் கேஸ் அடுப்பு எதுவும் பண்ணுற ஐடியா வச்சு எல்லாம் மெழுகு இருக்குல்ல அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன விறகு வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் எரிக்க வச்சு சேஃப்டியாக இருக்கும் குழந்தை விளையாடுறது நல்லா இருக்கும் இனிஷியேட்டிவ் நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிச்சிருக்கோம் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் பார்த்தோம்ல என்னென்ன தயார் பண்ணோம் சொல்லி பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ரீட்டைல் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து குக்கர் இருக்குது ஹாட் பேக் இருக்குது குக்கரில் வந்து 3 சைஸ் இருக்குது இதில் வந்து இண்டக்ஷன் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்குது கேஸ் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்குது ஹாட் பேக்கில் சில்வர் ஹாட் பேக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு இடியாப்பை இது பிள்ளை பிள்ளைகிறது இருக்குது ஓகே அருவாமனை பார்த்திங்கன்னா கட்டையிலையும் இருக்குது இரும்புலையும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூரிக்கட்டை பூரி இந்த சப்பாத்தி சுடு இதுக்காண்டி ஜெயிக்கிறதுக்கு இல்லை இது போக வந்து இது வந்து இடிக்கிறது அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இடிக்கிறதுக்காண்டி இது வந்து பியூர் வந்து சில்வரில் இருக்குது ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர் இருக்குது பிரியாணி பாட்டு இருக்குது இது வந்து சின்ன பிள்ளைகள் லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் கூட இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது இது ஃப்ரை பேன் சவா தவா பண்ணிக்கலாம் இது இருக்குது சாம்பிராணி கத்தி எல்லாமே பண்ணுறது எல்லா ஐட்டமும் இருக்குது கத்தி வேலின் கத்தி ஹோட்டல் அண்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பெரிய சின்ன கத்தி எல்லாமே இருக்குது சாம்பிராணி கரண்டி இருக்குது பருப்பு மத்தை இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா அது வாட்டர் பேக் வாட்டர் பாட்டில் ஏதாவது வாட்டர் இது கூலிங்காகவும் ஹீட்டாக வைக்கிறது மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி
பேக்கிங் நம்ம ஹோட்டலில் அண்ட் இதுக்கு உள்ள மேனுஃபேக்சர் இது பண்ணுவோம்ல, பேக்கிங் பண்ணுறதுக்குள்ள இந்த கண்டெய்னரு ஓகே. அந்த இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணிட்டாங்களே, அதுக்காண்டி இப்போ சில்வர் பவுச் தான் இப்போ கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சில்வர் பவுச் பண்ணிட்டுருக்கோம், வாட்டர் கேன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பார்சல் பட்டர் ஷீட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து தொட்டில் கயிறுலேருந்து தொட்டில் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த தொட்டில் கட்டை இது பண்ணிகிட்ருக்கோம் ஓகே. இப்போது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, சரி முதல்ல ஒரு அரிப்பே இருக்குதான், சரி நம்ம ஒரு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை பார்த்திங்களா, எதுக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதை வச்சு ஈஸியாக ஜென்ரல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்புறம் வந்து மாப்பு இருக்குது, அருவாமனை இருக்குது, தோசைக்கல் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் வச்சுருக்கோம். இது வந்து சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை சில்வர் ஜாமான் இருக்குது ஓகே. மிக்ஸி தான் வந்து 2 இயர்ஸ் வேரண்டி வந்து, இது வந்து நார்மலாக வந்து 2000 ருபீஸ், ஆஃப்டர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்புறம் உங்களுக்கு 1700 அந்த மாதிரி எடுத்துக்கோ, 700 ரூபாய்க்கு வித் வேரண்டி, 2 இயர்ஸ் வேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பனியாக இருக்குது, அதே மாதிரி இடியாப்பத்தில் இந்த இலக்கல் இருக்குது, இந்த கட்டர் இருக்குது, கத்தி, அதுக்கப்புறம் பனியாரம் இது கொலா புட்டு செய்வோம்ல, அந்த கொலா புட்டு செய்கிற இருந்தார்கள் பார்த்தீங்களா, அது கொலா புட்டு செய்கிறது இருக்குது. எல்லாமே இட்டு பாத்திரம் ஸ்டாண்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டில் வந்து மார்பிள் கல் இருக்குல்ல, மார்பிள் கல்லு சப்பாத்தி போட்டுருவோம். அது ஹோட்டலில் குத்து போட்ட பிறந்த பார்த்தீங்களா, கல் பார்த்தீங்கன்னா சரி இரும்பில் இருக்குது நம்மகிட்ட ஓகே. இத்தாலியம் உள்ள கல் இருக்குது, இத்தாலியத்தில் தோசை கல் பணியார்கள், இத்தாலிய கம்பி இருக்குது, இரும்புலி பணியார்கள் இருக்குது, வடைச்சட்டி இருக்குது. சின்ன இதுலேருந்து ஹோட்டலுக்குள்ளே தேவையான ஒரு மிக்சர் போடுறதுக்கு எல்லாமே, இப்போ வடை பொறுக்கி எல்லாமே வடைகட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா குலவி, இதெல்லாம் ரொம்ப வீட்டிலலாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் பார்ப்பீங்க. நீங்கள் அடுத்து இது பார்த்திங்கன்னா சரி குலவி இருக்குது, பேபி அம்மின்னு சொல்லி அது மஞ்சள் அரைச்சிக்கலாம். ப்ளஸ் கம்பல்சரி நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி இந்து வீட்டில் வந்து கம்பல்சரி பூஜை அறையில் வந்து அம்மி வைப்போம் சாஸ்திரத்துக்கு, பேபி அம்மி இது வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது வந்து வாஸ்து வைக்கிறது ரொம்ப நல்லது, வீட்டுக்கு நல்லது. ஸோ மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இலாகி மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடர்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு எல்லாமே நம்ம காமிச்சிருந்தோம். அவங்க ப்ரைஸ் எவ்வளோ கணிசமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேனுஃபேக்சராக இருக்கிறனால இவ்வளோ ப்ரைஸ் கணிசமாக கொடுக்க முடியுது. நீங்கள் ஒரு வேளை ரீசேலர் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குமே ஒரு லாபம் கொடுக்குற தொழில் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தெரியப்பட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்டில் தென், பாய்.